வேளாண் துறை சவால்களுக்கு தீர்வு காண அறிவியல் தொழில்நுட்பம் அதிக அளவில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். சிறப்பு பண்புகளுடன் கூடிய 35 பயிர் வகைகளை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார். பருவநிலை எதிர்வினை தொழில்நுட்பங்களை பின்பற்றுவதற்கான மக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ICAR நிறுவனங்கள், மாநில மற்றும் மத்திய வேளாண் பல்கலைக்கழகங்கள் மற்றும் திருஷி வித்யான் கேந்திரங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் பங்கேற்று இந்த பயிர் வகைகளை அர்ப்பணித்தார். ராய்ப்பூரில் உள்ள தேசிய உயிரியல் சார்ந்த அழற்சி ஏற்புத்திறன் ஆய்வு நிறுவனத்தின் புதிதாக கட்டப்பட்ட வளாகத்தை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். வேளாண் பல்கலைக்கழகங்களுக்கான பசுமை வளாக விருதுகளையும் இந்த நிகழ்ச்சியில் அவர் வழங்கினார். புதுமையான நடைமுறைகளை கடைபிடித்த விவசாயிகளுடன் பிரதமர் கலந்துரையாடினார். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அறிவியலும் விவசாயமும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்ட பிரதமர், இத்தகைய இணைந்த உழைப்பு காரணமாக கொரோனா காலத்திலும் கோதுமை கொள்முதல் நிலையங்கள் 3 மடங்கு அதிக அளவு கொள்முதல் செய்யும் நிலைமை ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். இந்திய விவசாயம் எப்போதும் அறிவியல் முறைப்படி நடந்து வருகிறது என்றார். பருப்பு வகை உற்பத்தியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். இந்தியாவின் ஆலோசனையின் பேரில் 2023 ஆண்டை ஐநா உலக பருப்பு ஆண்டாக அறிவித்துள்ளது என்றார். और छोटे छोटे किसानों की जिंदगी में बदलाव की आशा के साथ ये बहुत बड़ा बड़ी सौगात आज मैं मेरे देश के कोटि कोटि किसानों के चरणों में समर्पित कर रहा हूं। अलग अलग फसलों की 35 नई वैरायटीज आज जारी हुई हैं। आज रायपुर में नेशनल इंस्टीट्यूट ऑफ बायोटिक स्ट्रेस मैनेजमेंट का लोकार्पण भी हुआ है। 4 एग्रीकल्चर यूनिवर्सिटीज को ग्रीन कैंपस अवार्ड भी दिए गए हैं। मैं आप सभी को, देश के किसानों को, कृषि वैज्ञानिकों को बहुत बहुत बधाई देता हूं। साथियों, बीते 6 நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர், சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் பாகல் ஆகியோர் பங்கேற்றனர். பருவநிலை மாற்றம், ஊட்டச்சத்து குறைபாடு ஆகிய 2 சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் சிறப்பு பண்புகளை கொண்ட பயிர் வகைகளை உருவாக்கியுள்ளது. பருவநிலை எதிர்வினை மற்றும் அதிக ஊட்டச்சத்து உள்ளடக்கம் போன்ற சிறப்பு பண்புகளை கொண்டைக்கடலை, சோயாபீன்ஸ், கோதுமை, கியூனோவா போன்ற 35 பயிர் வகைகள் கொண்டுள்ளன.